கொலை, மர்டர். ஒரு 36 வயசு மதிக்கு தக்க ஒரு நபரை கொலை பண்ணியிருக்காங்க, போட்டு தள்ளியிருக்காங்க. கொலை அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்கும், அதாவது முன்விரோதம், பழி, வஞ்சகம், இது மாதிரி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், அது பெருசா இருக்கும். ஆனா இதுக்கெல்லாமா கொலை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல அந்த மனுஷனை ஏன் கொன்னாங்க, எதுக்காக கொன்னாங்க அப்படின்றத பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சதீஷ் டாக்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சரிடா தம்பி, இந்த சம்பவம் எங்கடா நடந்திருக்கு, எது கொலை பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்க, இந்த சம்பவம் வந்து எங்கடா நடந்திருக்கு அப்படின்னா மும்பை. மும்பையில தான் ஒரு பர்டிகுலர், ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவில இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் வந்து எப்ப நடந்திருக்கு அப்படின்னா போன வாரம், அதாவது சனிக்கிழமை தான் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதாவது இந்த அர்ஜுன் யாதவ் சிங் அப்படின்ற ஒரு மனுஷன், அவருடைய சொந்த ஊர் வந்து ராஜஸ்தான், சிங்குனாவே ராஜஸ்தான் தானே. இவரு பொழப்பு தேடி வந்து மும்பை வந்திருக்காரு. மும்பை வந்துட்டு அங்க வந்து ஒரு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகள், அந்த கூலி எல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காரு. கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தவர் போல இந்த அர்ஜுன் யாதவ் சிங், அவரு கூட ஒரு வேலை செஞ்ச ஒரு மனுஷன் தான் வந்து மனோஜ் அப்படின்ற ஒரு மனுஷன். அவருக்கு வந்து ஒரு 36 வயசு இருக்குன்னு சொல்றாங்க. அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, கூட வேலை செய்யறவங்க அப்படின்னா அந்த கொடுத்தல் வாங்கல இருக்கத்தானே செய்யும். அந்த மனோஜ் அப்படின்ற ஒரு மனுஷன் வந்து ஒரு 100 ரூபாய், எவ்வளோ, ஒரு 100 ரூபாய் வந்து கைமாத்தா கடனா வந்து இந்த அர்ஜுன் யாதவ் சிங் கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு. எப்ப வாங்கினாரு அப்படின்றதெல்லாம் தெரியல. இவர் வந்து இந்த அர்ஜுன் யாதவ் சிங் வந்து இந்த கடனை கேட்டுட்டே இருந்திருக்காரு. ஒரு 100 ரூபாய வந்து எப்படா தர குடும்பச்சா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இருந்திருப்பாரு போல. அதுக்கு நம்ம மனோஜ் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நாளை கொடுத்துறேன், கண்டிப்பா நாளானி கொடுத்துறேன், அப்ப கொடுத்துறேன், இப்ப கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த சண்டை அது போயிட்டே இருந்திருக்கு, அந்த கடன் வாக்குவாதம் எல்லாமே. அப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அதாவது போன வாரம் வியாழக்கிழமை நைட்டு இந்த சண்டை வந்து முத்தி போயிருக்கு, அதாவது உச்சகட்டத்தை எட்டிருச்சாட்டேங்குது. நம்ம ஆளு பொசுக்குன்னு கோவப்பட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மனோஜ் டே கொடுக்க முடியாது, பண்றத பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு போல. ஆனா பொதுவாகவே சொல்லியிருக்காங்க இந்த சிங்கிங்லாம் வந்து கோபக்காரங்க அப்படின்றது எனக்கு தெரியும், ஆனா வந்து இந்த அளவுக்கு கோபக்காரங்களா இருப்பாங்க சத்தியமா தெரியாதுங்க. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த மனோஜ் யாதவ், அந்த மனோஜ் சிங், மனோஜ் கடை வாங்கினாரு பாத்தீங்களா, அவர் கடை வாங்கிட்டு சரி தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு பாத்தீங்களா, அந்த வியாழக்கிழமை நைட்டு தூங்குறதுக்காக போயிருக்காரு சரிடா அப்படின்னு சொல்லிட்டு சண்டையெல்லாம் முடிச்சுட்டு தூங்க போயிருக்காரு. தூங்க போகும்போது நம்ம சிங் இருக்காரே சிங், அவரு அங்க கிடந்த ஒரு சிமெண்ட் செங்கல் எடுத்து ஒரே அடி மண்டை மேல, ஆள் அவத்துக்குள்ளே சரிஞ்சு விழுந்து ஸ்பாட் அவுட். என்னடா ஒரு 100 ரூபாய்க்கு கொலையா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது, பக்குன்னு ஆயிருச்சு. ஸோ அதனால வந்து நீங்க நார்த்துக்கு போனீங்க அப்படின்னா, குறிப்பா வந்து ராஜஸ்தான் பக்கம்லாம் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் பாதுகாப்பே உச்சாராவே இருந்துக்காங்க. அதுவும் போக அவங்ககிட்ட வந்து இந்த கொடுத்தல் வாங்க கடன்ல வந்து ரொம்ப உச்சாரா இருந்துவாங்க அப்படின்றத செய்தி. அப்புறம் முன்ன பின்ன நம்ம ஒரு மாதிரி இருந்தோம் அப்படின்னா சிறு உத்தரவாதம் இல்லை அப்படின்றதுதான் புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. முதல் முறை வந்து இப்பதான் நம்ம சேனல் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் பிடிச்சிருந்தா இப்போ வந்து கிளம்புறது நான் சதீஷ்.